ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சிவபெருமானின் 64 வடிவங்களில் உக்ரகமான வடிவமாக கருதப்படுபவர் காலபைரவர். இவர் காலத்தை நிர்ணயிக்கும் கடவுளாக போற்றப்படுகின்றார். அதனால் அவரை வழிபட்டால் எப்படிப்பட்ட கெட்ட நேரமும் நல்ல நேரமாக மாறிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அஷ்டமி வழிபாடு, தேய்பிரை அஷ்டமி வழிபாடு கால பைரவருக்கு மிகவும் ஏற்ற வழிபாடாகும். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராகு காலத்திலும் பைரவரை வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகும். இவர் அவதரித்த கால பைரவர் ஜெயந்தி இன்று எப்படி வழிபட்டால் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமானின் அவதாரங்களில் ஒன்றாக கருதப்படும் கால பைரவர் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமியில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த நாளை கால பைரவ ஜெயந்தி என்றும் பைரவ ஜெயந்தி என்றும் பைரவாஷ்டமி என்றும் அழைக்கின்றோம். கார்த்திகை மாத தேய்பிரையில் வரும் அஷ்டமியும் மிருக சிருஷ நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் பைரவர் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. பைரவர் சிவபெருமானின் 5வது அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. பைரவர் பல வடிவங்களில் அருள் செய்கின்றார். இதனால் அவற்றின் துன்பங்களை போக்கி காக்கும் கடவுளாக பைரவர் காணப்படுகின்றார். தீமைகளை அழித்து பக்தர்களை காக்கும் கடவுளாக பைரவர் கருதப்படுகின்றார். இவர் பக்தர்களின் பயங்களை போக்கி விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பவராகவும் தீய சக்திகளிடம் இருந்து காப்பவராகவும் தடைகள் நீங்கக்கூடியவராகவும் கருதப்படுகின்றார். வாழ்க்கையில் கடுமையான சூழலில் இருக்கக்கூடியவர்கள் கூட கால பைரவரை முறையாக வழிபட்டால் அவர்களின் தலையெழுத்தே மாறும் என சொல்லப்படுகின்றது. அதிலும் கால பைரவர் அவதரித்த பைரவ ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் குறிப்பிட்ட சில பரிகாரங்களை செய்வதால் பைரவரின் அருளால் வாழ்க்கையே மாறும். பைரவர் அவதரித்த ஜெயந்தி அன்று கால பைரவருக்கு உரிய பைரவ மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறந்தது. கால பைரவரை மனதார வேண்டிக் கொண்டு அவரின் கால பைரவ அஷ்டோத்திரம் அஷ்டகம் அல்லது ஓம் கால பைரவாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடுவது சிறப்பு. இது எதிர்மறை விஷயங்களை நீக்கி மனதில் தைரியத்தையும் புதிய பலத்தையும் கொடுக்கும். எதையும் சமாளிக்கும் உத்வேகம் பிறக்கும். நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் பெருகும். கடுகு எண்ணெய் கால பைரவருக்கு மிகவும் விருப்பமானதாகும். பைரவரின் அவதார தினம் மற்றும் தேய்பிரை அஷ்டமி நாளில் கடுகு எண்ணெயால் பைரவர் சன்னதி அல்லது படத்திற்கு முன்பு கோவிலோ அல்லது வீட்டிலோ விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது நல்லது. வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் இரவு முழுவதும் இந்த விளக்கு எரியும்படி பார்த்து கொள்ளுங்கள். இது எதிரிகள் தொல்லையை தீர்க்கும், பொருளாதார இழப்பை தடுக்கும், மனதில் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தும், குடும்ப சுபிட்சமாக இருக்க அருள் செய்யும். கால பைரவரின் வாகனமான நாய்களுக்கு இந்த நாளில் உணவு அளிப்பது பைரவரின் அருளை பெறுவதற்கான மிக சிறந்த வழியாகும். நாய்களுக்கு பிரெட், பால், பிஸ்கட், சாதம் போன்றவற்றை சாப்பிட கொடுப்பது நல்லது. இது கால பைரவரின் அருளை பெற்று தருவதுடன் நம்முடைய கர்ம வினைகளை குறைக்கும். அது மட்டுமன்றி எதிர்பாராமல் ஏற்படும் துன்பங்களிலிருந்தும் அது பாதுகாக்கும். பைரவ ஜெயந்தி அன்று பைரவருக்கு நடக்கும் அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். காணிக்கையாக தேங்காய், எலுமிச்சை ஆகியவற்றை வாங்கி கொடுப்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்த பலனை தரும். இது வாழ்க்கையில் இருக்கும் பயம் தடைகள் நீங்கிவிடும். எலுமிச்சை மற்றும் தேங்காய் கருப்பு நிற நூலில் மாலையாக கட்டியும் பைரவருக்கு அணிவிக்கலாம். இது எதிரிகள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் போக்கும். அதேபோல் வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களை ஈர்க்கும். கருப்பு எள், கருப்பு உளுந்து அல்லது கருப்பு ஆடைகள் ஆகியவற்றை பைரவர் கோவிலுக்கு தானமாக வழங்கலாம். இது கடன் தொடர்பான பிரச்சனைகள், கிரக தோஷங்கள், வாஸ்துவால் ஏற்படும் குறைபாடுகள் ஆகியவற்றை போக்கும்.
வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் பெற வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு இந்த பொருட்களை பைரவருக்கு நடக்கும் பூஜையில் வழங்குவது சிறந்தது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.